வணக்கம் நண்பர்களே, ஆஸ்ட்ரோவிஸ் சேனலில் உங்களை வரவேற்கிறேன். உங்களோட முழு வாழ்க்கை ஜாதகம் பெற astro.viztamil@gmail.com என்ற இமெயில் முகவரிக்கு உங்களோட பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், தாய் தந்தை பெயர்களை அனுப்பி வைக்கவும். நீங்கள் அனுப்பும் தகவல்கள் சரியான தகவல்களாக இருக்கட்டும். சுமார் 60 முதல் 70 பக்கங்கள் கொண்ட உங்களோட தனிப்பட்ட முழு வாழ்க்கை ஜாதகம் தமிழ் அல்லது இங்கிலீஷில் உங்களுக்கு PDF வடிவில் அனுப்பி வைக்கப்படும். 2065-2070 வருஷம் வரைக்கும் உங்களோட தசா புத்தி, படிப்பு, வேலை, திருமணம், வியாபாரம், தொழில், பிள்ளைகள், பரிகாரங்கள், போக வேண்டிய கோவில்கள் என எல்லா விவரங்களும் மிக எளிமையாக புரியும்படி இருக்குங்க. நீங்களே உங்களோட வாழ்க்கை ஜாதகத்தை படித்து தெரிந்து கொள்ளலாம். இதற்கு குறைவான கட்டணம் அப்படின்றது இருக்குது. என்னுடைய மெயில் ஐடி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரங்க, நண்பர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகம் பெற ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு, அதாவது 9840182592 அப்படின்ற நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பதில் கொடுக்குறேன். நீங்கள் வாட்ஸ்அப்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகத்தை பெற்றுக்கொள்ளலாம். வணக்கம் நண்பர்களே, ஆஸ்ட்ரோவிஸ் சேனலில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு சுக்கிரன் பெயர்ச்சி 18/8/2023 முதல், அதாவது இன்று முதல் விபரீத ராஜயோகம் பெறப்போகும் தனுசு ராசி. அட்டகாசமான பலன்களை தனுசு ராசி நண்பர்கள் எதிர்பார்க்கலாங்க. இந்த சுக்கிரன் பெயர்ச்சி உண்மையிலேயே தனுசு ராசி நண்பர்களுக்கான பெயர்ச்சியாக இருக்குங்க. பொதுவாக சுக்கிரன் தனுசு ராசிக்கு அன்ஃபேரான கிரகம். தனுசு ராசிக்கு 6-11 இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். 6ஆம் இடம் அப்படின்றது பார்த்திங்கன்னா கடன், நோய், சிறு தொழில், தடை, தாய்மாமன், அதுக்கெல்லாமே காரகத்துவம் கொண்ட இடங்க. 11ஆவது இடம் அப்படின்றது பார்த்திங்கன்னா மூத்த சகோதரர், லாபம், நண்பர்கள், விவசாய நிலங்கள், இதுக்கெல்லாம் காரகத்துவம் கொண்ட இடங்க. தனுசு ராசிக்கு இந்த 6-11 அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் இப்போது இன்றைக்கி தனுசு ராசிக்கு 8ஆம் இடமான கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். எந்த ராசியாக இருந்தாலும் அந்த ராசிக்கு 8ஆம் வீட்டில் சுக்கிரன் இருப்பது அவ்வளோ நல்ல விஷயம் இல்லைங்க. அதாவது பொருட்செலவு, வீண் ஆடம்பரம், அதனால் ஏற்படக்கூடிய கடன், சொத்துக்கள் கைவிட்டு போவது அப்படின்ற சில விஷயங்கள் நடக்கும். ஆனால் இதில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, சுக்கிரன் வக்ர திசையில், அதாவது ஆன்டி கிளாக் வைஸில் இப்போது சஞ்சரிக்கிறார். அதனால் வரக்கூடிய கெடுதல் எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டாக நடக்குங்க. ஸோ தனுசு ராசிக்கு இது சூப்பரான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். கெட்டவன் கெட்டிடில் கிட்டும் ராஜயோகம் அப்படின்னு ஜோதிடத்தில் ஒரு பழமொழி இருக்குங்க. பகை வீட்டில் இருக்கும் சுக்கிரன் கெடுவதால் தனுசு ராசிக்கு அமோகமான நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். இந்த சுக்கிர பெயர்ச்சி இன்றைக்கி தொடங்கி செப்டம்பர் 29ஆம் தேதி வரைக்கும் இருக்குங்க. இந்த காலகட்டம் அட்டகாசமான காலகட்டமாக தனுசு ராசி நண்பர்களுக்கு அமையும். 1ஆம் தேதி, அதாவது இன்றைக்கி கடக ராசிக்கு சுக்கிரன் பெயர்ச்சி ஆகிறார். சுக்கிர பகவான் 6ஆம் இடத்துக்கு வரும்போது விபரீத ராஜயோகம் அடிப்படையில் நீங்கள் எதிர்பாராத விதத்தில் பல நல்ல காரியங்கள் நடைபெறுங்க. பூமி யோகம், அதாவது புது அசையா சொத்துக்கள், அதாவது வீடு மனை வாங்கும் யோகம் கிடைக்கும். ஏதோ ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வீடு ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு பாதியில் விட்ட வேலைகள், வீட்டு வேலைகள் எல்லாமே சூப்பராக நடக்கும். பாதியில் நின்று போன புது வீடு கட்டும் வேலைகளும் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சரசரசரன்னு ஸ்பீடாக நடந்து முடியுங்க. புது வாகனம் வாங்கும் உங்களோட எண்ணங்கள் நிறைவேறும். வீட்டில் சுப செலவுகள் இருக்கும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். முக்கியமாக பெண் பிள்ளைகள் மூலமாக நல்ல சேதி, அதனால் சுப செலவுகள் இருக்குங்க. பொதுவாக ராசிக்கு 8ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் வீட்டில் செலவுகள் இருக்கும். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் தனுசு ராசி நண்பர்களுக்கு நல்ல பண வரவும் சுப செலவுகளும் இருக்குங்க. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும். அதே போல் கடன் சுமை பல மடங்கு குறையுங்க. பேங்க்கில் சேட்டுக்கடலை அடமானம் வச்ச நகைகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் மீட்டு கொண்டு வருவீங்க. உங்களை பகையாக நினைச்ச சொந்தங்கள் எல்லாம் உறவாகி பாசம் காட்டுவாங்க. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கும் தனுசு ராசி நண்பர்களுக்கு அருமையான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குங்க. சனிக்கிழமைகளில் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு பெருமாள் கோயிலில் துளசி மாலை வாங்கி பெருமாளுக்கு சாத்துபடி செய்யுங்க. மகாலட்சுமியை வணங்கி வாங்க. வியாபாரம் பல மடங்கு உயரும். உத்தியோகத்தில் இருக்கும் தனுசு ராசி நண்பர்களுக்கு திடீர் முன்னேற்றமும் சம்பள உயர்வும் கிடைத்து மகிழ்ச்சி அடைவீங்க. 19/8/2023 செவ்வாய் பகவான் கன்னி ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். உங்களோட ராசிக்கு பஞ்சம விரையாதிபதியான செவ்வாய் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கப் போகிறார்.
இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான பயிற்சி அப்படின்னே சொல்லலாங்க. தொழில் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும், புது டெண்டரு புது ப்ராஜெக்ட் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும், பல வகையில் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் இருக்குங்க. பிள்ளைகள் வழியில் நல்ல தகவல்கள் கிடைக்கும், குறிப்பாக படிச்சுட்டு வேலை இல்லாமல் வேலை தேடிட்டு இருக்க உங்களோட பிள்ளைகளுக்கு நல்ல வேலை அப்படின்றது அமையுங்க. அதே போல் சில தனுசு ராசி நண்பர்களுக்கு பூர்வீக சொத்துக்களை விற்றுட்டு புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகமும் இந்த காலகட்டத்தில் இருக்குது. உங்களுடைய பயணங்கள் பலன் தருவதாக இருக்குங்க. சனி பகவான் கும்பராசியில் வக்கிரத்தில் சஞ்சரிக்கிறார். தனுசு ராசிக்கு மூணாம் வீட்டில் சனி பகவான் சஞ்சரிப்பது, அதுவும் வக்கரத்தில் சஞ்சரிப்பது நன்மையை தருங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. பொது வாழ்வில் இருக்கும் தனுசு ராசி நண்பர்களுக்கு புது பொறுப்புகள் பதவிகள் வந்து சேரும். ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டு இருந்த ஒரு சில விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக நடந்து முடியுங்க. பொருளாதார ரீதியில் பல முன்னேற்றங்கள் உங்களுக்கு இருக்கும். சரி, எல்லாமே ப்ளஸ்ஸா மைனஸே இல்லையா அப்படின்னு கேட்டால், மேஷ ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் வக்கிரம் பெறுகிறார். உங்களுடைய ராசிநாதன் வக்கிரம் அடைவது அவ்வளோ நல்லது இல்லைங்க. மனக்கவலைகள் வரலாம், பணப்பற்றாக்குறைகள் ஏற்படலாம், ஆரோக்கியத்தில் தொல்லைகள் வரலாம். இருந்தால் மற்ற கிரகங்களோட சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்காது. உங்களோட ஜனன ஜாதகத்தில் தசாபுதியை பார்த்து எது எப்படி செஞ்சால் நல்லதுன்னு தெரிஞ்சு செய்யுங்க. எந்த பிரச்சனையும் உங்கள் கிட்ட நெருங்காதுங்க. சிம்ம ராசியில் சந்திக்கும் புதன் பகவான் செப்டம்பர் 1ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். தனுசு ராசிக்கு 7-10 இடங்களுக்கு அதிபதி புதன் பகவான். ஃபென்டாஸ்டிக்கான பலன்களை புதன் பகவான் தனுசு ராசி நண்பர்களுக்கு தருவாருங்க. நீங்கள் தொட்டது துலங்கும் அப்படின்னு சொல்லலாங்க. தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கூடும். உங்களோட திறமைகளை நீங்கள் வளர்த்திப்பீங்க. உங்களோட குடும்ப வாழ்க்கை சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்குங்க. உங்களோட லைஃப் பார்ட்னருக்கு நல்ல வேலை அப்படின்றது கிடைக்கும். காதல் கல்யாண கனவுகள் கை கூடும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா புதன் பகவான் பார்த்திங்கன்னா இளவரசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் ஆண் குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும். சினிமா மீடியா நாடகம் பத்திரிகை துறையில் இருக்கும் தனுசு ராசி நண்பர்களுக்கு இது பொற்காலம் அப்படின்னே சொல்லலாங்க. நீங்கள் எடுக்கும் எல்லா முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றியை தருங்க. கவர்மெண்ட் ஜாப்காக ட்ரை பண்ணுறவங்களும் கவர்மெண்ட் ஜாப்காக எக்ஸாம் எழுதி வெயிட் பண்ணுறவங்களுக்கும் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் உங்களுக்கான துறை எது, எந்த வேலை எந்த தொழில் உங்களுக்கு செட் ஆகும், எந்த காலகட்டத்தில் நீங்கள் தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற விஷயம் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக கிளியராக உங்களுக்கு புரிகிற மாதிரியே இருக்கும். நீங்களே படித்து தெரிஞ்சுக்கிற விதமாக இருக்கும். வெறும் தொழில் வேலை மட்டும் இல்லைங்க, திருமணம் குடும்பம் திருமண வாழ்க்கை குழந்தைகள் வீடு நிலம் சொத்து எதிர்காலம்னு எல்லாமே நம்ம ஆஸ்ட்ரோவிஸ் சேனல் மூலமாக தரக்கூடிய முழு வாழ்க்கை ஜாதகத்தில் இருக்கும். முக்கியமாக தசாபுத்தி பலன்கள், எந்த தசையில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்ற கம்ப்ளீட் பேக்கேஜாக இருக்குங்க. அதை பார்த்தே படித்து நீங்கள் புரிஞ்சிக்கலாம். உங்களை பற்றிய எல்லா விஷயங்களும் அந்த ஜாதகத்தில் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குங்க. இன்னொரு விஷயங்க, ஒரு பிரபலமான சேனலில் ஒருத்தர் வந்துட்டு ஜாதகம் பொய் ஜோதிடம் பொய்ன்னு சொன்னதாக அந்த வீடியோ கிளிப்பை எல்லாமே எனக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சாங்க. அதுக்கு பதில் வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இது ரொம்ப நாள் ஆச்சு. இருந்தாலும் புரிஞ்சவங்களுக்கு பதில் சொல்லலாம், புரியாதவங்களுக்கு பதில் சொல்லலாம். ஆனால் எல்லாம் தெரிஞ்சு நடிக்கிறவங்களுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் சொல்லுங்கள். வெளியே நாத்திகம் பேசிட்டு ஊருக்கு தெரியாமல் கோயிலுக்கு போகும் பல பேரும் எனக்கு தெரியுங்க. வெளியே ஜோதிடம் பொய்ன்னு சொல்லிக்கிட்டு தன் மகன் மகளுக்கு ஜாதகம் பார்க்கும் பல பேரும் எனக்கு தெரியுங்க. இதெல்லாம் நம்ம கண்டுக்கூடாது. ஜாதகம் உண்மை ஜோதிடம் உண்மைன்னு அவங்களுக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியமும் நமக்கு கிடையாதுங்க. ஒரு விஷயம் பொய்ன்னா 2000 வருஷத்துக்கு மேலே அது நிலைத்து நிற்குமா? ஜோதிடம் அப்படின்றது பார்த்திங்கன்னா 2000 வருஷத்துக்கு மேலே நிலைத்து இருக்குது, இன்னும் அப்டேட் ஆகுதுன்னா அது உண்மைன்னு தானே அர்த்தங்க. உலகம் சதுரமானது அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்த காலகட்டத்திலேயே உலகம் உருண்டைன்னு சொன்னது நாம். உலகம் உருண்டையானது அப்படின்றது 16வது நூற்றாண்டில் தான் கலீலியோ சொன்னார் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஆனால் அதுக்கு பல 100 வருஷங்களுக்கு முன்னாடியே உலகம் உருண்டை அப்படின்றது நம்பாளுங்க சொல்லிட்டாங்க. அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெருந்தன்மை வளப்பெரும் காட்சி ஒன்றனுக்கொன்று நின்றழில் பகரின் 101 கோடியின் மேற்பட விரிந்தன. திருவாசகம். 9வது நூற்றாண்டிலேயே திருவாசகத்தில் இந்த பாடல் இருக்குங்க. இதில் பூமி உருண்டை அப்படின்றத கிளியராக மாணிக்க வாசகர் சொல்லியிருக்காரு. அடுத்த விஷயங்க, இப்போ இருக்கிற மாதிரி எக்ஸ்ரே ஸ்கேன் வசதியெல்லாம் இல்லாத காலகட்டத்தில், அதாவது
சுமார் 800 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு குழந்தை கரு எப்படி உருவாகுது, கருவில் எப்படி இருக்கும்னு நம்ம கோயில்களில் சிலைகளாக வடிச்சிருக்காங்க, சிற்பங்களாக வடிவமைச்சிருக்காங்க. அது எப்படி 1000 வருஷங்களுக்கு முன்னாடியே 12 ராசிகள், ராசி கட்டம், 27 நட்சத்திரங்கள் அப்படின்னு கோவிலில் சிற்பமாக வடிவமைச்சிருக்காங்க. அது எப்படிங்க? சோ சிம்பிளுங்க. நம்ம கோவில்களில் நவகிரகங்கள் இருக்குது, அந்த நவகிரகங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கலர் துணியை நம்ம கட்டி வச்சுருக்கோம். அது எப்படி? அதே மாதிரி இந்த நவகிரக வழிபாடு எப்போ வந்தது? 100 வருஷத்துக்கு முன்னாடியா? இல்லையே, 1000 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே இந்த நவகிரக வழிபாடு இருக்கே. இதெல்லாம் நாம் சொன்னால் நம்பாத மாதிரி நடிக்கிறவங்களுக்கு நாம் புரிய வைக்க தேவையில்லைங்க. ஸோ அந்த சப்ஜெக்டை இதோடு விட்டுடலாம், அது நம்ம வேலையும் இல்லை. சரி, விஷயத்துக்கு வருவோம். தனுசு ராசி நண்பர்களுக்கு அடுத்த செப்டம்பர் 29ஆம் தேதி வரை எக்ஸலண்ட்டான காலகட்டமாக இருக்குங்க, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தனுசு ராசி நண்பர்கள் பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா லட்சியம் அதிகம், அலட்சியமும் அதிகம்தான். ஸோ இந்த காலகட்டத்தில் உழைப்பு உழைப்பு, முயற்சி முயற்சின்னு இருங்க. உங்கள் ஜாதகத்தில் தசாபுதியை பார்த்து செயல்களை செய்யுங்க. எங்கும் எதிலும் வெற்றி நிச்சயம். தனுசு ராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18, 18, 19, 21, 22, 29, 30. செப்டம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா 2, 3, 11, 14, 17 இந்த நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக இருக்குங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலம், அதாவது ப்ளூ கலர் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறமாக இருக்கும். அதே போல் எப்போவுமே அருணாச்சலேஸ்வரர் அண்ணாமலையாரை மனசில் வச்சுக்கோங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருமாள் பூஜையும் செய்கிறதும் சரி, லக்ஷ்மி தேவியை வணங்குவதும் சரி, நல்ல பலன்களை தருங்க. பெருமாளுக்கு சனிக்கிழமைகளில் துளசி மாலை சாத்துங்க, ரொம்ப நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்குங்க. நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு வச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகம் பெற astro.viztamil@gmail.com அப்படின்ற முக வரைக்கும் உங்களுடைய பெயர், பிறந்த நாள், பிறந்த நேரம், பிறந்த ஊர், தாய் தந்தை பெயர் இதை அனுப்பி வைங்க. நான் உங்களுக்கு மெயில் மூலியமாக ரிப்ளை தரேன். வாட்ஸ்அப் மூலியமாக உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகம் பெற 9840182592 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்புங்க, நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ரிப்ளை தரேன். நம்மளுடைய ஆஸ்ட்ரோவிஸ் சேனல் வாட்ஸ்அப் குரூப்பில் இணைய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கை வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேங்க, அதை யூஸ் பண்ணி நீங்கள் குரூப்பில் இணைந்துக்கலாம். இதுவரையில் ஆஸ்ட்ரோவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் ப்ளீஸ் ஆஸ்ட்ரோவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பில் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், தேங்க்யூ.